மெசியாவின் ஊழியங்கள் வழங்கும் எங்கே செல்கிறாய் மனிதா, உன் பாதை சரிதானா, நில் கவனி செயல். தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் ஆமென். அன்பு நிறைந்த எங்கள் ஆண்டவரே இறைவா, உம்மை போற்றி புகழுகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, வெளிப்புறத்தில் நாங்கள் கொடுக்கின்ற தோற்றம்தான் இந்த உலகில் எங்களை உயர்ந்தவர்களாக மதிக்க வைக்கப்படுகின்றது. உயர்ந்தவர்களாக எங்களை உயர்ந்தவர்களாக எங்களுக்கென்று ஒரு மதிப்பை கொடுக்கிறது என்ற எண்ணம் உலகிலே பரவலாக மிக ஆழமாக கூட இன்றைய காலத்திலே விரிந்து கிடக்கிறது. ஆண்டவரே, உண்மையில் எங்கள் உள்ளத்தில் நாங்கள் தூய்மையாயிருப்பது, உள்ளத்தில் உண்மையாயிருப்பது, நேர்மையுடன் அடிப்படையிலே நாங்கள் நேர்மையுடன் வாழ்வது, இதுதான் உம் திருமுன்பாக எங்களை உயர்த்துகின்றன, உமக்கு உகந்தவர்களாக எங்களை மாற்றுகின்றன. அதுதான் இந்த உலகை உம்முடைய வாழ்விற்கு கொண்டு வருகின்ற அருட்சாதனமாக மாறுகிறது. அன்பின் கடவுளே, நாங்கள் வெளிப்புற மதிப்பு மிகுந்த தோற்றத்திற்கு கொடுக்கிற கவனத்தை இன்னும் அதிகம் அதிகமாய் எங்களுடைய உள்ளத்திலே இருக்கிற உண்மைத்தன்மைக்கும் நேர்மைக்கும் நீதி உணர்வுக்கும் ஆண்டவரே வெளி வேடமில்லாத பரிசுத்தமான உண்மை தன்மைக்கு கொடுக்கும்படி எங்களை எப்பொழுதும் தூண்டிக்கொண்டே இருப்பீராக. உண்மை நாங்கள் போற்றுகிறோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் இந்த உண்மை நிலைத்திருக்க வேண்டும், உண்மை தன்மை வெளிப்பட்டதாய் விளங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம், 23:27. இயேசு அவர்களிடம் கூறியது, நீங்கள் வெள்ளை அடித்த கல்லறைகளுக்கு ஒப்பானவர்கள், அவை புறம்பே அழகாக தோற்றமளிக்கின்றன, அவற்றின் உள்ளேயோ இறந்தவர்களின் எலும்புகளும் எல்லா வகையான அழுக்குகளும் நிறைந்திருக்கின்றன. இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பானவர்களே, நாம் எசாயா புத்தகத்திலே வாசிக்கிறோம், 40:8 சொல்லுகிறது, புல் உலர்ந்து போம், பூ வதங்கி விழும். நம்முடைய வாழ்க்கை அப்படித்தான். தோற்றத்திலே நாம் உயர்ந்தவர்களாக, தோற்றத்தில் மிக ஒளிருகின்றவர்களாக, தோற்றத்தில் மிக அழகானவர்களாக, வெளிப்படையாக பார்ப்பதற்கு மிக்க கவர்ச்சி உள்ளவர்களாக இருப்பது எவ்வளவு காலம்? அதனுடைய ஆயுட்காலம் ஒரு பூ பூத்து உதிர்ந்து போவதைப் போல. புல் வெட்டப்பட்ட பிறகு உலர்ந்து போவதைப் போல. மாறாக நம்முடைய உள்ளத்தில் கடவுள் அன்பு இருந்தால், மனித நேயம் இருந்தால், நம்முடைய ஆயுட்காலம் நித்தியம். உலகிலும் அதை தொடர்ந்து வருகின்ற நிலை வாழ்வில். God bless you. Praise him.